வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கேப்சிகம் பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் சாம்பார், பருப்பு, ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டேஸ்டான கேப்சிகம் பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கேன், அதில் அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து லைட்டாக வறுபடட்டும். உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சோம்பு சீரகமும் வறுபட்டு உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இது கூட 4 ஸ்லைஸ் பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம் போயிடுச்சு, கலரும் லைட்டாக மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸான பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொறிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம். அடுத்து கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து கொடமிளகாவோடு சேர்த்து வதங்கும். அடுத்து இது கூட 1/4 கிலோ கொடமிளகாவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகாவை வந்து ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம். ஓரளவு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து எனக்கு 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, கொடமிளகாலிருந்தும் தண்ணி வெளியில் வரும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வதங்கிட்டு இருக்கட்டும். கொடமிளகா பாதி அளவுக்கு வெந்திருக்கு, இனிமே மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. கொடமிளகா வந்து கரெக்டாக வெந்துடும். இன்னொன்று, கொடமிளகா வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது, வெந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஓரளவு கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓப்பன்லேயே வச்சு சிம்லேயே 2 நிமிஷம் வந்து கொடமிளகா வெந்துருக்கு. கொடமிளகாவோட கலரும் மாறலை, கரெக்டாக வெந்திருக்கு. இதில் நம்ம கோர்ஸை அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடணும். பொரியல் நல்லா வாசனையாக இருக்குது. நம்மளுடைய டேஸ்டான கொடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.